என் பிள்ளையில வாழ விடுங்க. இதே மாதிரி சுத்து வட்டாரத்துல இருக்கிற என் அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி மாதிரி எல்லாரும் என் உறவு. என் அண்ணன் அண்ணன் பிள்ளையில அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் குடும்பமா வாழணும். நான் தான் என் குடும்பத்தை பறி கொடுத்துட்டேயா. ஐயா ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் போராடினீங்களே, என் கண்ணீரை பாருங்க. இந்த நிலைமை தூத்துக்குடியில யாருக்கும் வர வேண்டாயா. தயவு செஞ்சு கையேந்தி ஐயா மடிப்பிச்ச கேக்கையா. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் டையும் நான் மடிப்பிச்ச கேக்கையா. உங்க அக்காவா பாருங்க, உங்க அம்மாவா பாருங்க, உங்க தங்கச்சியா பாருங்க, உன் கூட பிறந்த அண்ணன் அண்ணன் பிள்ளையெல்லாம் பாருங்கய்யா. என் பிள்ளைய பாருங்கய்யா, என் பிள்ளைய. இந்த பிள்ளைக்கு தெரியுமாயா அப்பா இறந்துட்டாங்கன்னு. இந்த பிள்ளைய எப்படியா நான் ஆளாக்குமே. அப்பா போயிட்டாரியா, நீ பெட்டி பெட்டியா சம்பாதி. அது ஓ தேவை, ஓ ஊர்ல போய் சம்பாதி. நீ தூத்துக்குடிக்கு வர்றக்கு நீ எங்க உள்ள நாய். நீ இங்க வந்து எங்க உயிரை பணைய வச்சு நீ மேல வரணுமா. என் கணவருக்கு வந்த நிலைமை, என் குடும்பத்துக்கு வந்த நிலைமை, வேற யாருக்கும் வரக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராடினீங்களம்மா. எம்மா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துட்டே நான் மடிப்பிச்ச கேக்கம்மா. எம்மா என் கண்ணீரை பாருங்கம்மா. இந்த கண்ணீர் யாருமே வடிக்க கூடாதுமா. எம்மா 6 மணிக்கு அப்புறம் அந்த ஸ்டெர்லைட்டை தாண்டி யாருனாலும் போங்க. அந்த குவார்டர்ஸ்ல வேலை பாக்குறவ சொன்னாலாம் தூத்துக்குடியில ஒருத்தருக்கும் கேன்சர் கிடையாது. ஒருத்தரை காட்டுங்கனாலாம் நான் அன்னைக்கு இங்க கிடையாதியா இல்லன்னு வச்சுக்கிறீங்களே. மாதேவி புருஷனை கூடையில சமத்துக்கிட்டு போன மாதிரி என் புருஷனை என் தோல்ல தூக்கிட்டு ஸ்டெர்லைட் கிட்ட போய் நான் படுத்திருப்பேயா. என் புருஷனை தோல்ல தூக்கிட்டு நான் போயிருப்பேன் கிடையாதுனாலாம். தூத்துக்குடியில ஒருத்தருக்கும் எத்தனை பேரை நான் உனக்கு காட்டணும். என் புருஷன் ரிப்போர்ட்ட பாக்கியா நீ. நான் எவ்வளவு இந்த பாரு என் தாலியெல்லாம் இழந்து என் குங்குமம் போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். நாளைக்கு வாரியா என் வீட்டுக்கு. நான் என்ன கோலத்துல இருக்கேன் நீ பாக்கியா நீ. உனக்கெல்லாம் இங்க உனக்கு யாரப்பா வைக்கிறக்கு இடம் கொடுத்தா. 94லயே என் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் போராடினாங்களே, அன்னைக்கு யாருமே காது கொடுத்து கேட்கல. கவர்மெண்ட் ஐயா தமிழ்நாடு அரசே உங்ககிட்ட கையெழுத்து கேக்கையா. இந்த ஸ்டெர்லைட் வேண்டாயா. எங்க பிள்ளையில வாழ விடுங்க. என் வாழ்க்கை முடிஞ்சதுயா. எங்க பிள்ளையில வாழ விடுங்க. இன்னும் நிறைய சகோதரிகள் பூவோடையும் பொட்டோடையும் நிறைய அண்ணமார் மனைவிகளோடையும் இங்கேயும் ஒரு பிள்ளை கர்ப்ப பையில எடுத்திருக்காங்க. அந்த பிள்ளை இறந்து போச்சுயா. அவ புருஷன் 2 பிள்ளைகளோட தத்தளிக்காரு. நான் என் 2 பிள்ளைகளோட நான் மனைவி தத்தளிக்கிறேன். அதனால நல்லா இருப்பீங்க. எங்களுக்காக குரல் குடுங்கய்யா. ஐயா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்காக குரல் குடுங்கய்யா. நீங்க பேசுறத நீங்க போராட்டம் பண்றத நான் டிவில பார்த்தா என் கணவர் இறப்ப கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறவையா. ஐயா நான் ஏத்துக்கிறவையா என் கணவர் இறப்ப கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேயா. ஸ்டெர்லைட் வேண்டாயா, ஸ்டெர்லைட் வேண்டாயா. நேத்துதான் போட்டேன். நான் வந்து இதை வந்து யார்கிட்டயுமே சொல்லாம எனக்கு தெரியாது சார். நான் வந்து 4 மாசமா மதுரைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இதுலயே நான் விட்டுட்டேன்யா. இல்லன்னு வச்சுக்கிறீங்களா, நான் அன்னைக்கே போட்டிருப்பேன். அன்னைக்கு போட்டு இன்னைக்கு ஒருத்தங்க சவுதியில இருந்து என் கண்ணீரை பார்த்து அனுப்பியிருக்காங்க. சவுதியில இருக்கிறவங்களுக்கு என் கண்ணீர் தெரியுதுன்னா தூத்துக்குடியில இருக்கிற மக்கள் எக்கா எல்லாரும் ஒரு நாள் வேலையை விட்டுருங்கக்கா, விட்டுட்டு போங்கக்கா. நான் என் கணவருக்கு 30 கழிக்க நான் எங்க வந்து நிக்கன்னு பாருங்க. என் கணவர் உயிர் தான் கடைசி உயிரா இருக்கணும் சரியா. இதுக்கு மேல யார் உயிரும் போக கூடாது. தயவு செஞ்சு என் கணவர் உயிர் தான் கடைசி உயிரா இருக்கணும். எல்லாரும் என் கண்ணீரை பாருங்கய்யா, என் பிள்ளையில பாருங்கய்யா, எங்களுக்காக போராடுங்கய்யா. என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கணும்யா. இல்லன்னு வச்சுக்கிறீங்களா, அந்த ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரியணும். இல்லனா என் உயிர் போயிருயா, என் உயிர் போயிரும். ஏன்னா அதை நினைச்சு 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 நான் என் உயிரை பறி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா அது ஸ்டெர்லைட்ட மூடுறக்கு முயற்சி பண்ணுவீங்களா. என் பிள்ளைல ஆனா எல்லாரும் பாத்துக்கிறங்க. இந்த ரிப்போர்ட்டை பாக்கீங்களா, இந்த டிவியை பாக்குற எல்லாரும் என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் பாருங்க. இந்த ஒரு பிள்ளை இருக்கு, இன்னொரு பிள்ளை எங்க இந்த இருக்கா. என் பிள்ளைய பாத்தீங்களா, என் பிள்ளை 10th எழுத போகுது. என் பிள்ளை இன்னைக்குதான் டெஸ்ட் எழுத போகுது. பிள்ளை படிப்பை எழுதும், டெஸ்ட் எழுதுமா. அப்பாட அப்பாட
அப்பாடா அடுக்கிறதுக்கு நிக்குமா என் பிள்ளை? இந்த பிள்ளைக்கு தெரியுமா அப்பா இறந்துட்டாங்கன்னு? என் கண்ணீர் யாருக்குமே வரக்கூடாது. தமிழ்நாடு அரசு ஐயா உங்களை கையெடுத்து கேக்கையா, உங்கள்கிட்ட மடிப்பிச்ச கேக்கையா, அதை இழுத்து மூடினுங்க ஐயா. ஐயா என் ரிப்போர்ட் எல்லாம் காட்டவா? எல்லாரும் சொன்னாங்களா என் கணவருக்கு கேன்சர் இல்லன்னு. அந்த பொம்பளைக்கு என்னச்சா தெரியும்? நான் குடும்பம் நடத்தின என் கணவரை பத்தி எனக்கு தெரியும். ஒரு பீடி சிகரெட்டு குடி அதுவுமே கிடையாது. சரி, ஆம்பளைக்கு வருது, சரி, நீ சொல்ற போக்கிக்கே நான் வரேன். பொம்பளை என்னத்த குடிச்சா? பொம்பளை எந்த பீடிய குடிச்சா? எந்த சிகரெட்டை குடிச்சா? எங்க குவார்டர் அடிச்சா? அவளுக்கு ஏன் புற்றுநோய் வருது? அவளுக்கே வருது. எனக்கு டெஸ்ட் எடுக்க போய் என் கணவருக்கு இருந்தது தெரியுது. இன்னும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஃபுல் செக்அப் பண்ணுங்க. ஒருத்தருக்காவது இருக்கும் குரல் கொடுத்தாலே அவளை முத செக் பண்ணுங்க, அவளுக்கு இருக்கா இல்லையான்னு பாருங்க. முத அவ குடும்பத்தை முத செக் பண்ணுங்க ஐயா. ஐயா எனக்கு போதையா, எனக்கு என் கணவரை இன்னும் 2 மணி நேரம் தான் அவங்க என் கூட இருப்பாங்க. கணவர் போயிட்டாங்களே. யாரோ குடும்ப குடும்பமா சம்பாதிக்கிறக்கு என் குடும்பத்தை பணைய வச்சுட்டாங்களே, என் குடும்பத்தை பணைய வச்சுட்டாங்களே. மைனி மைனி என் குடும்பத்தை பணைய வச்சுட்டாங்க. மைனி மைனி பாத்தியா அணிவர்கள் நாயே, என்ன நடக்குதுங்கன்னு என் மீனவ தாய் அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? மத்திய அரசு மாநில அரசு சும்மா ஒரு டேபிள் உட்காந்து பேசுகிறதா நீங்களா? என் தாய் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, நீ இன்னும் என்ன என்ன கணிக்காம இருக்க? மேலும் மேலும் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க. வேண்டாம், பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. இப்ப இங்க நடக்கிற அழுகிற சத்தம் என் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த ஊர்லயுமே கேட்க கூடாது. அப்படி மீறி இன்னும்தான் நாங்க இப்படிதான் நாங்க ஸ்டெர்லைட் நாங்க வந்து இயக்குவோம் அப்படி நீங்க சொல்லிட்டு சொல்லிட்டீங்களா? மேலும் மேலும் நாங்க பிரச்சனையை ஏற்படுத்துவோம், பல போராட்டங்கள் நாங்க பண்ணுவோம். இளைஞரை நாங்க இளைஞர் மீனவ இளைஞர்களையும் நாங்க சேர்த்து எடுத்து இந்த இடத்துலயும் சாலை முறையில் எல்லா இதையும் நாங்க பண்ணுவோம். தயவு செய்து மத்திய அரசு மாநில அரசு ஸ்டெர்லைட் நிப்பாட்ட வழியை மட்டும் பாருங்க. எங்க பொறுமையா இருக்க விடுங்க. மேலும் மேலும் நாங்க அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது போல எதுவுமே நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. மராட்டிய மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட நிறுவனம் தான் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். மராட்டிய மண்ணில் நிறுவப்பட்ட பொழுது அங்கு உள்ள ஆட்சியாளர்களால் விரட்டப்பட்ட நிறுவனம் அல்ல இந்த நிறுவனம். அங்கு உள்ள மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். என் தமிழினமே, இந்த அவலம் நீடித்தால் இன்று இவர்களுக்கு நாளை நமக்கு சிந்திப்பீர், செயல்படுவீர். இளைய சமுதாயம் நலமாய் வாழ விரட்டி அடிப்போம் ஸ்டெர்லைட் நிறுவனத்தையும் மற்ற கெமிக்கல் கம்பெனிகளையும். தூத்துக்குடியை வளமுடன் வாழ வைக்க ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். மன உறுதியோடு ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நாளைய சமுதாயம் நலமாய் வாழ. என்னுடைய சகோதரர் கிறிஸ்டி, அவருக்கு வந்து ரிப்போர்ட் லிம்போ ஸ்காரல் ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் இருக்கு. அவர் 11/1/2018 ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அது மேசிவாக இருந்திருக்கு. அதனுடைய ரெக்கார்டு அந்த ஃபோட்டோ தான் இதில் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அப்புறம் அதில் உள்ள ஃபுல் ஸ்டேஜ் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ என்னையுமே சொன்ன மாதிரி இந்த பிளட் சக்கர் ஸ்டெர்லைட் இருக்கான்ல, அவனுடைய நிலைமையினால தான் இது மக்களுக்கு வந்து இது பெரிய பாதிப்பு.